ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த லாஸ்ட் ரிசல்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு மன வளர்ச்சியில் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆர்ஏ ரிசல்ட்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டபிள்யூஹெச் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நியூஸ் ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த நியூஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்தாமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அந்த நியூஸ் என்னென்னு பார்த்துருவோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஆர்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம், நான் எங்கள் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வரும், நாங்கள் வந்து திருப்பி ரீ எக்ஸாமினேஷன் எழுதணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். பட் அந்த ரீ எக்ஸாமினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். அது வந்து ஆக்சுவலி ரீ அப்பியரன்ஸ் கணக்கில் தான் வரப்போகுது, அது செமஸ்டர் கணக்கில் வராது. ஸோ அது வந்து அரியர் கணக்கில் வராது, செமஸ்டர் கணக்கில் தான் அது வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். ஏன்னா லாக்டவுன்லாம் இருக்கிறனால அனிமே அது முடிச்சுட்டு உங்களுக்கு மே எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நினைக்கிறத விட ஆல்மோஸ்ட் வந்துடும், ஏன்னா அதுக்கு மேலே அவங்க டிலே பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் லாட் ஆஃப் திங்ஸ், ஏன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, கொரோனானால யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அண்ட் அரௌண்ட் 25-30% ஆஃப் பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் கூட உங்களுக்குலாம் டிலேஸ் ஆகிட்டு இருக்கு ரிசல்ட்ஸும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து தான் உங்களோட ரிசல்ட்ஸை தள்ளி போட்டுட்ருக்கு. ஸோ அண்ட் அதை விட உங்களுடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புதிய கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அந்த விஷயமா வந்து நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர் யார் ஆயிருக்கான்னு பார்த்திங்கன்னா பொன்முடி, அவரோட காதுக்கு உங்களோட விஷயம் நல்லாவே போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா நிறைய பேரோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் கூட இருக்கிறாங்க. ஸோ இருக்கிறாங்கன்றத விட அநேகமாக அந்த மீட்டிங் நாளை கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் மூலியமாக கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மீட்டிங்கை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இஃப் யூ கான் நாட் டைரக்ட்லி, நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுடைய கருத்தை வந்து உங்களை வாட்ஸ்அப் மூலியமாக மெயில் மூலியமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக போய் அவங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த விஷயத்தை பார்த்து அவங்களுக்கு வந்து கொண்டு போயிருக்கனால அவங்க இதுக்கு முன்னாடி ஒன்றும் செயல்பட முடியாமல் இருந்திருப்பாங்க. பட் இந்த வாட்டி அவங்க செயல்பட்டே தீரணும். நான் அதை தான் சொன்னேன், ஆல்ரெடி சிஎம் ஸ்டாலின் இஸ் இன் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோஸில். ஸோ அது அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. அண்ட் யூனோ லாக்டவுன் என்ஜாய் பண்ணுங்கள், வீட்டில் உட்காந்து ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நல்ல ஒரு விஷயத்தோட மீட் பண்ணுவோம். அது வரைக்கும்